example 6.30, a man is watching a boat speeding away from the top of tower. The boat makes an angle of depression of 60 degree with the man's eye when at distance of 200 meter from the tower. After 10 seconds, the angle of depression becomes 45 degree. What is the approximate speed of the boat in kilometer per hour, assuming that it is a sailing in still water? இப்போ பாருங்க, ஒரு மேன் வந்து டவர் மேலே நிற்கிறாங்க. டவர்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பாருங்கள், டவர்லேருந்து கீழே தண்ணியில் மிதக்கிற போட்டை பார்க்குறாங்க. எந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாருன்னா 60 டிகிரி. இந்த போட்டு பார்த்திங்கன்னா இந்த டவர்லேருந்து போட்டு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம், ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் கழிச்சு போட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கு இல்லைங்களா. அப்போ சேம் மேன் அதே போட்டை பார்க்குறாங்க 10 செகண்ட்ஸ், ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். அப்போ அதனோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னு பார்க்குறீங்கன்னா 45 டிகிரி. இப்போ இந்த போட் இந்த சீலேருந்து டீல நகர்ந்துருக்குதுலேயே இதனோட அப்ராக்சிமேட் ஸ்பீட், வாட் இஸ் அன் அப்ராக்சிமேட் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த அப்ராக்சிமேட் ஸ்பீடு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா. இப்போ சமக்குள்ள போகலாம். இப்போ எப்போது போல எடுத்துக்கலாம், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பாருங்க, உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா ஏபிசி. ஏபிசி பாருங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. AB by BC. Tan 60 degree உங்களுக்கு தெரியும், ரூட் 3 ஈக்குவல் டு AB நமக்கு தெரியாது, ஸோ AB எழுதிக்கிங்க. AB பை BC என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. AB ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு 200. இது வந்து நம்ம என்னென்ன வச்சுக்கலான்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் right angle triangle, in right angle triangle, next right angle triangle நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ABD எடுத்துக்க போறோம். ABD angle பாத்தீங்கன்னா angle ADB equal to 45 degree. So 45 degree எடுத்துக்கலாம். அப்ப tan 45 degree equal to AB, AB by total நமக்கு என்ன இருக்கு BD. tan 45 degree உங்களுக்கு என்ன தெரியும், 1 equal to AB நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி, ரூட் 3 இன்ட்டு 200 டிவைடட் பை BDன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ BD ஈக்குவல் டுன்னு பார்த்தோம்னா BD ஈக்குவல் டு 200 ரூட் 3. இப்போ BD நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, BD 200 ரூட் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டோட்டல் இந்த BD தான் நமக்கு தேவை. ஸோ BD ஈக்குவல் டு BD. BD நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா BC ப்ளஸ் CD. BD நமக்கு என்ன, 200 ஈக்குவல் டு, சாரி BD டோட்டலாக தான் BD, டோட்டல் BD 200 ரூட் 3 ஈக்குவல் டு BC வந்து நமக்கு தெரியும் 200 ப்ளஸ் CD. ஸோ CD ஈக்குவல் டு 200 ரூட் 3 மைனஸ் 200ன்னு எழுதிக்கலாம். ஸோ CD ஈக்குவல் டு 200 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ரூட் 3 மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 200 இன்ட்டு ரூட் 3 வேலையை தெரியும், 1.732 மைனஸ் 1. ஸோ உங்களுக்கு என்ன வருது, 200 இன்ட்டு 0.732. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கல இல்லைங்களா, 00 எழுதிக்கிங்க. 2 2 சா 4 3 2 சா 6 7 2 சா 14. ஹவு மெனி டிஜிட், 1 2 3 டிஜிட், 1 2 3. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
146.4. So CD equal to 146.4. Namak enna find out pannamna speed da find out pannom. So speed formula theriyum, speed equal to distance by time. Speed equal to distance by time. Distance namak enna theriyum. Unga neenga indanoda distance enna find out pannom. CD. Time enna parunga 10 seconds. CD nama enna find out pannikirom 146.4 divided by 10. Parunga division la oru zero undhuchu indha point enna side left side one digit move aagum padichirukingale. S equal to 14.64. 4 நமக்கு என்ன மீட்டர் per செகண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चन கிலோமீட்டர் per ஹார்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிய சொல்லிருக்காங்க. இல்லீங்களா அப்ப 14.64 இப்போ வந்து மீட்டர் 1 meter equal to 1/1000 கிலோமீட்டர் னு படிச்சிருக்கீங்க. இல்லீங்களா அதே மாதிரி செகண்ட் 1 செகண்ட் equal to 1/3600 ஹாரன் படிச்சிருக்கோம் இல்லீங்களா ஹாரன் படிச்சிருக்கோம் சோ நம்ம இப்ப சப்ஸ்டிட் பண்ணீங்கனா உங்களுக்கு கிலோமீட்டர் என்ன மீட்டர் வந்து கிலோமீட்டர் பாத்தீங்கனா உங்களுக்கு என்ன வரும் 1/1000 divided by 1/3600 னு போடுவீங்க இப்ப நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கனா 14.64 into 3600 divided by 1000 எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதுங்களா அப்ப 00 கேன்சல் பண்ணிக்கலாம் 00 கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப இத மல்டிபிள் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேபிள் இது 5 டைம் ஆகும் இது என்னது 1 2 2 8 2 16 நம்ம இப்ப இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம் 14.64 into 18 8 4 32 8 6 48 50-51, remaining 5, 8-4s are 32, 32 plus 5, 37, remaining 3, 180 is 8, 8 plus 3 is 11. Next, 4, 6, 4, 1, so 2, 5, 13, remaining 1, 4, 5, 6, 2, உங்களுக்கு எத்தனை digit, 2 digit, தலி பாய்ண்ட் வச்சுக்குங்க, so, 263.52 divided by 5. இப்ப நம்ம இத டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். 263.52 divided by 5. 5 5s are 25. Remain balance 1. Next பாத்தீங்கன்னா 5 2s are 10. 3 பாயிண்ட் இருக்கு. அதனால நான் பாயிண்ட் வச்சிட்டு நெக்ஸ்ட் 5. 6 5s are 30, 7 5s are உங்களுக்கு என்ன வரும்னா 35. So 7 5s are 35, 0. Remaining உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2, 2 is smaller than 5. So 0 add பண்ணி, இங்க 0 add பண்ணும். 5 4s are 20. So 20, 0. So உங்களுக்கு answer பாத்தீங்கனா 52.704 km per hour answer find out பண்ணியாச்சு.